நம்மள என்ன பண்ணிட்டு இருக்க? சேனலுக்கு கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், கண்டென்ட் கிடைக்கலையா? சரி, உனக்கு டாக்டர்னா பிடிக்குமா? பிடிக்குமே, எவனை பிடிக்காதா? ஐயோ, அப்போ அதட்ட யார் கடி வாங்குறது? கண்ணனுக்கு ராய் பிரசாண்ட தெரியுமா? தெரியுமே, டாக்ஸ் கடிச்சா வர்றது தானே? அதே தாங்க அண்ணா. ஸோ அதே ஒரு கண்டென்டா மேக் பண்ணா என்ன பண்ணலாமே? நிறைய டீடைல்ஸ் இருக்குண்ணா. ஓகே, ஸோ இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ராபிஸ்னால் என்ன, ஸோ ராபிஸ் எப்படி பரவுது, அதோட பேசிக்ஸ் என்ன, அண்டு ராபிஸ் பரவுனதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ அவைலபிளாக என்ன இருக்குது, அப்படி இப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி போகிறோம். ரொம்ப வந்து பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான், கிட்ட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த சென்டர் ரெண்டு தான் வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராபிஸ் இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ராபிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது அப்படிங்கிறது டாக்குமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ராபிஸ் வந்து இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் கிட்ட வந்து ஹியூமன்ஸ்க்கு பரவக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு டாகாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரேட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அனிமல்ஸ் டு ஹியூமன் பரவக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ராபிஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனோடிக் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது, அதாவது ஜூனோடிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் பரவக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய வைரஸஸ். ஓகே, இந்த இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் நம்மளை வந்து எப்படி பரவும் அப்படின்னா வந்து அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கடித்தாலோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நகங்கள் வந்து நம்ம மேலே பட்டாலோ வந்து இந்த வைரஸ் வந்து அந்த அனிமல்ஸ் கிட்ட வந்து நம்மளோட பிளட்டில் ரீச் ஆகி நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகமாக வந்துருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த ராபிஸ்க்கான வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1885 வந்து லூயிஸ் பாஸ்டர் நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ மில்கோட பாஸ்டரிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1885 வந்து ஃபஸ்ட்டு ராபிஸ் வேக்சினை வந்து ஒரு 9 பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போடுறாரு. அந்த 9 பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாக் வந்து கடிச்சிருக்கும். ஓகே, அந்த ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ராபிஸ் வேக்சினை வந்து மொதல் வந்து போடுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பழமையான வேக்சின்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆன்டி ராபிஸ் வேக்சின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபெமிலியர் ஆகுது, நிறையா பேர் வந்து சிந்தசிஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த ராபிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஆஃப் டெட்லியஸ்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது எப்படி அப்படின்னா வந்து இதுக்கு வந்து வேக்சின்ஸ் வந்து அவைலபிளாக வந்திருக்கு, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டாகோ ஒரு எலியோ கடிச்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா இந்த ராபிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து டெத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா வந்து இந்த ராபிஸ் வந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் ரீச் ஆகி ஸோ சிஎன்எஸ் அதாவது பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரெயின் அஃபெக்ட் பண்ணி அங்கே நிறையா மாறுதல்கள் ஏற்படுத்தும். ஸோ பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஏற்படுத்தும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னாகும் அப்படின்னா வந்து ஸோ நிறையா சேஞ்சஸ் நம்மளுடைய மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு டெத்தை வந்து ஏற்படுத்தும். ஓகே, ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரியான ஸ்டேஜ் வந்து கொண்டு வரும். பட் ஒரு நாயோ இல்லை ஒரு எலியோ நம்ம கடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விளைவுகளை நம்ம தடுக்க முடியும். ஓகே, இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அவைலபிளாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் தான் நம்மளை வந்து அதிகமாக வந்து ராபிஸ் பரவதுக்கான ஒரு மீடியேட்டராக வந்து இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா டாக் கிட்ட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டாக் நம்மளை கடிக்குது அப்படின்னா அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் டாக்காக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஓனர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்பராக ஓனர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக்சினேஷன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு டாக்கான வேக்சினேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப முக்கியம். ஸோ அந்த டாக் வந்து ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீக்கே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சின்ன இன்ஜூரியாக இருந்ததுனால் ஓகே பெரிய இன்ஜூரியாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஸோ ஆன்டி ராபிஸ் வேக்சின் போடுறது நல்லது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் டாக்காக இருக்குது இதே அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் முறையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி ராபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஸ்ட்ரீட் டாக்காக இருந்தாலும் சரி ஸோ ஓனர் இருக்கக்கூடிய ஒரு டாக்காக இருந்தாலும் சரி ஓகே ரெண்டு டாக் கடித்தாலும் வந்து இதுக்கான ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ முதல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கடித்த இடத்த வந்து நம்ம சோப் போட்டு நல்லா கழுவணும். ஓகே, சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த சோப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கடித்த இடத்துல இல்லாத அளவுக்கு நல்லா வாஷும் பண்ணிடணும். ஸோ ப்ளீடிங் அதிகமாச்சு அப்படின்னா வந்து ஒரு கிளாத்தை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி அந்த பெட்டை வந்து ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் ப்ரெஷ் பண்ணணும். ஸோ ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்த நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து முறையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆயின்மெண்ட் வந்து அந்த இடத்துல போடுவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் எய்ட் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த டாக் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியல, அந்த டாக் வந்து முறையாக ப்ராப்பராக வேக்சின்ஸ் பண்ணிக்காங்களா அப்படின்னு ஐடியா இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கடித்த மொதல் நாளே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி முறையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி ராபிஸ் வேக்சின் போடுறது முக்கியம். ஓகே, இந்த ராபிஸ் வேக்சின் வந்து தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 ராபிஸ் வேக்சினேஷன் வந்து கொடுக்குறாங்க.
அதாவது 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 டோஸ் நம்ம வந்து வேக்சினேஷனை வந்து பண்ணணும். ஓகே, ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி டாக் கிடைக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு டோஸ் வந்து போடுவாங்க. ஸோ கடித்த 3வது நாள் ஒன்று போடுவாங்க, 7வது நாள் ஒன்று போடுவாங்க, 21வது நாள் வந்து போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 90வது நாள் வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த டோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 0, 3, 7, 28 and 90. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஷெடியூல்ஸ் ஆஃப் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன். ஓகே, இந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஹேண்ட்லையும் லெஃப்ட் ஹேண்ட்லையும் இந்த ஷோல்டரில் வந்து போடுவாங்க, டிரான்ஸ் ஜெர்மல், ஸோ அதாவது தோலுக்கு கீழே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, 0.1 ml, 0.1 ml. ஓகே, ஒரு டாக் கடிச்சதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியலை அப்படின்னா ப்ராப்பராக வேக்சின் போடுறது ரொம்பவும் நல்லது. ஸோ ஏன் அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்ம வேக்சின் போடலை அப்படின்னா இட் லீட்ஸ் டு டெத். ஓகே, ஸோ நீங்கள் படத்துலலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டாக் நம்மளை கடிக்குது அப்படின்னா டாக் வந்து நம்மளை கடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு அப்சர்வேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த டாக் வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல். ஏன் அப்படின்னா ஒரு டாக் வந்து ரேபிஸால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 டேஸ் செத்து போயிடும். சப்போஸ் அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸால் பாதிக்கப்பட்டு அது நம்மளையும் கிடச்சிது அப்படின்னா நம்மளும் வந்து டெத்தாக இருக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகம். ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு படத்தில் ஒரு காமெடியில் இந்த மாதிரி வந்து வரும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணலை, ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னா தான் இது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ராபிஸ் வேக்சின் நம்ம போட்டோம், முறையாக போட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவும் கம்மி. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஸோ ஆன்டி ராபிஸ் வேக்சினேஷன் வந்து போடுறாங்க. ஸோ இந்த டோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 நாள். ஓகே, நான் முதல் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 5 நாள் சொன்னாங்க. பட் நம்ம இந்தியாவில் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 டோஸ் வந்து போடணும். ஓகே, ஸோ உங்களை யாராவது டாக் கடிச்சு ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கிளினிக் கேட்டதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே வந்து நீங்கள் ரேபிட் வேக்சினேஷன் வந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ கடைசியாக ஸோ டாக் வளர்க்குறவங்க தன்னோட நாய் வந்து ரேபிட்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ நம்ம வளர்க்குற நாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாக்கு வெளியே தொங்க போட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எச்சி அந்த சலைவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒழுகிக்கிட்டே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோஃபோபிக் வந்துருக்கும். ஓகே, அதாவது டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியை பார்த்தாலே வந்து பயங்கரமாக வந்து பயப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராபிஸால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதே சிம்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராபிஸால் பாதிக்கப்பட்ட ஹியூமன்ஸுக்குமே வந்துருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ சரியாக வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக அதிகமாக வந்துருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக் இருக்கிற அதே சிம்டம்ஸான தண்ணியை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பயமாக வந்துருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்த்த விஷயங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராபிஸ் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நம்புகிறேன். அப்படி வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் அடுத்து ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.